மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. வரலாற்றில் முதன்முறையாக பக்தர்களின்றி தீபம் ஏற்றப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணா, திருவண்ணாமலையில் தற்பொழுது நிலை எப்படி இருக்கிறது? அங்குள்ள நகர மக்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து விரிவான விவரங்களை சொல்லுங்கள். வரலாற்றில் முதன்முறையாக பக்தர்கள் இல்லாத ஒரு கார்த்திகை தீப திருவிழாவை திருவண்ணாமலை நகரம் எதிர்கொள்ளவிருக்கிறது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இன்று மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படவிருக்கிறது. திருவண்ணாமலை நகரத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியில், அதாவது 2663 அடி உயர மலை உச்சியில் இன்று மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படவிருக்கிறது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக இந்த முறை பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. குறிப்பாக உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர் மக்கள் என்று யாருக்குமே அனுமதி வழங்கப்படவில்லை. பொதுவாக கார்த்திகை தீப நாட்களிலெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே திருவண்ணாமலை நகரம் விழாக்கோலம் கொண்டிருக்கும். ஆனால் தற்போதைய நிலை முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கிறது. குறிப்பாக நகரில் இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருவிழாவை நம்பி வரக்கூடிய லட்சக்கணக்கான வெளியூர் மக்களை சார்ந்து இயங்கக்கூடிய சிறு வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை நகரம் முழுமைக்கும் 2700 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெளி ஊர்கள் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த வாகனங்கள் மாவட்ட எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் உள்ளூர் நபர்களுக்கும் திருவண்ணாமலை கோவிலை சுற்றியிருக்கக்கூடிய கிரிவலை பாதை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய சின்ன கடைத்தெரு மற்றும் திருமஞ்சன கோபுரத்தெரு போன்ற கோவிலை சுற்றியிருக்கக்கூடிய தெருக்களில் வேறு யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. குறிப்பாக நடந்து செல்வோருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. உள்ளூர்காரர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அடையாள அட்டை பரிசோதித்து பார்த்த பின்னரே காவல்துறையினர் அனுமதிக்கின்றனர். இந்த முறை இந்த கோவிலுக்குள்ளும் சரி அல்லது மலை உச்சிக்கும் சரி காவல்துறையினர், சிவாச்சாரியர்கள் மற்றும் ஊடகத்தினருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மாலை 6 மணிக்கு ஏற்றப்படக்கூடிய மகாதீபத்தை சுமந்து செல்பவர்களுக்கும் தான் அனுமதி வழங்கப்படுகிறது. வேறு யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நகரம் முழுமைக்கும் காவல்துறையினர் அங்கங்கு இருக்கக்கூடிய சாலையின் முக்கிய சந்திப்புகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தவிர சோதனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக பேருந்துகள் கூட இந்த நகருக்குள்ளாக, அதாவது கோவிலை சுற்றிக்கூடிய தெருக்களுக்குள்ளாக அனுமதிக்கப்படவில்லை. காவல்துறையினருக்கு கண்காணிப்பு பணி தீவிரமாக இருக்கிறது. இன்று காலை 4 மணி அளவில் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மகாதீபம் மலை உச்சியில் ஏற்றப்படவிருக்கிறது. கோவிலுக்குள்ளாக மாலை 6 மணிக்கு ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் பக்தர்களுக்கு இந்த முறை அருள் பாலிக்கவிருக்கிறார். பக்தர்கள் வருகை தவிர்க்கப்பட்டிருப்பதன் காரணமாக மகாதீபம் ஏற்றும் நிகழ்வு மற்றும் கோவிலுக்குள்ளாக நடைபெறும் அர்ச்சனை, பூஜை உள்ளிட்டவற்றை மக்கள் நேரடியாக பார்க்கும் வகையில் தொலைக்காட்சி வாயிலாக ஒளிபரப்பு செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு தொலைக்காட்சி குழுவினரும் இங்கு நகரில் குழுமியிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஏற்பாடும் விழாவாரியாக செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த முறை பக்தர்கள் இல்லாத காரணத்தினால் நகர மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுவாமி தரிசனம் மற்றும் தீபத்தை காண்பதற்கு உள்ளூர் வாசிகளான தங்களுக்காவது அனுமதி வழங்க வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் கொரோனா பரவலை காரணம் காட்டி அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகை தீபத்தை இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களது வீடுகளிலேயே தீபத்தை ஏற்றி வழிபடுவதற்கு உண்டான பூஜை சாமான்களை வாங்குவதற்கு இங்கு இருக்கக்கூடிய கடை வீதிகளில் குழுமியிருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய திருவண்ணாமலை நகரத்தின் கள நிலவரமாக இருக்கிறது. ராமகிருஷ்ணா, குறிப்பாக இதையே இந்த பரணி தீபத்தின் பொழுது விற்கப்படும் இந்த பொருட்கள் குறித்தும் இந்த சிறு வியாபாரிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? குறிப்பாக இன்று மாலை நமது News 7 தமிழில் நடைபெறவிருக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி குறித்தும் நேரலை ஒளிபரப்பு குறித்தும் விரிவான விவரங்களை சொல்லுங்கள். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதங்கள் வந்தாலே திருவண்ணாமலை நகரமே விழாக்கோலம் கொண்டிருக்கும். திருவண்ணாமலை நகரில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் மற்றும் கடை வைத்திருப்பவர்கள் அனைவருமே இந்த கார்த்திகை மாதம் ஒரு மாதத்தை சார்ந்துதான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் பல்வேறு ஊர்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கு திரள்வார்கள் என்பதால் அவர்களை சார்ந்த சிறு வணிகமே இங்கு பிரதானமாக இருக்கிறது. அந்த வணிகத்துக்கு தற்போது மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது என்றே கூறலாம். ஏனென்றால் பக்தர்களுக்கு கொரோனா பரவலை காரணம் காட்டி அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக கார்த்திகை தீப திருவிழா என்பது எந்த ஒரு அதாவது எந்த ஒரு பிரம்மாண்டமும் இன்றி மிகவும் எளிய முறையில் நடைபெறவிருக்கிறது. இந்த தீபத்தை மக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து கண்டு ரசிப்பதற்கு ஏதுவாக தொலைக்காட்சி வழி ஒளிபரப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய News 7 தமிழும் இன்று மாலை 4:30 மணிக்கு கார்த்திகை தீபம், அதாவது மகா தீபத்தை மலை உச்சியில் ஏற்றும் நிகழ்வை முழுமையாக நேரலை செய்யவிருக்கிறது. அதற்காக நமது குழுவினரும் இங்கு இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் நமது குழுவினர் தொடர்ந்து நமது News 7 தமிழில் பதிவு செய்து வருகிறோம். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த முறை இந்த கொரோனா பரவலை காரணம் காட்டி
பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் வாசிகளுக்கு கூட அனுமதி வழங்கப்படவில்லை என்பதால் அவர்களும் வழக்கம் போல் ஏமாற்றத்துடன் இங்கு தங்களுடைய வீடுகளிலேயே கார்த்திகை தீபத்தை ஏற்றி வழிபடுவதற்கு உண்டான வேலைகளை பார்த்து வருகின்றனர். இருந்தாலும் பக்தர்களை மனக்குமுறலை போக்கும் வகையில் தொலைக்காட்சி வழியில் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய அந்த நேரடி ஒளிபரப்பை அவர்கள் பார்த்து ரசிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீடுகளில் இருந்தபடியே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் மகாதீபம் ஏற்றும் நிகழ்வை அவர்கள் பார்த்து இறைவனை தரிசிக்கலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. ஆண்டுக்கு ஒருமுறை காட்சி தரக்கூடிய அர்த்த நாரீஸ்வரரை கூட பார்ப்பதற்கு கூட மக்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. கோவிலுக்குள்ளாக ஊடகத்தினர், காவல்துறையினர் மற்றும் சிவாச்சாரியர்களுக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உரிய அனுமதி அட்டை வழங்கிதான் அவர்களும் அவர்களுடைய பெயர்களையெல்லாம் பதிவு செய்த பிறகுதான் அவர்களுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதற்கும் பாதுகாப்பு பணியில் 2700 காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தீவிர கண்காணிப்பு ஆனது இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் பக்தர்கள் போர்வையில் வேறு யாரேனும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், பக்தர்கள் யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இங்கு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். Miracle Vitamin C Drink, Power Your Immunity. News 7 Tamil தொலைக்காட்சியை Tag TV, SCB, TCCL, VK Digital, Aadhar, Jack TV, Akshaya Digital ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், Airtel, Tata Sky, Sun Direct ஆகிய DTH கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.